கோவையில் திமுகவினர் போலி ரசீது அடித்து சாலையோர கடை வியாபாரிகளை மிரட்டி பணம் வசூல் செய்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் திமுகவை சேர்ந்த ஞானவேல் மற்றும் 6வது வார்டு கவுன்சிலர் மோகன் ஆகியோர் தாங்களாகவே ரசீதை அடித்துக் கொண்டு வசூல் வேட்டையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக வியாபாரிகள் விரக்தி அடைந்துள்ளனர். இதுபோன்று தொடர்ச்சியாக திமுகவினர் சாலையோர கடை வியாபாரிகளிடம் பணம் வசூல் செய்து வருவதாகவும் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் அண்ணாதுரை இதனை கண்டுகொள்ளாமல் இருந்து வருவதாகவும் கடை வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அதிகாரிகள் இதில் தலையிட்டு திமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ப்ராப்பராக லெட்டர் எழுதி ஏஇடி எல்லாத்தையும் காமிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி தான் எடுத்துருப்பாங்க. ஆனாலுமே அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஏ இந்து கோயிலில் இந்து மக்கள் நம்மளுக்கு எதுக்குமே அரசாங்கம் இல்லை. அந்த ஸ்லிப்பு எது அஞ்சனா சின்ன ஹோட்டல் அஞ்சனா ஸ்லிப்பு எப்படி கொடுத்தீங்க? பட்டீஸ்வரர் கோயில் தான் நிலம் இருக்குது. யார் மிரட்டினாங்க அதை சொல்லுங்கள். என்ன மிரட்டினார்? சில்க்கு வாங்கலைன்னா கோயிலில் டெவலப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து